ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். நான் உங்கள் பிரவீன் கேஸ். இது உங்களுடைய என்னென்ன ஒரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் எவ்வளோ ஹீரோஸ் இருக்கலாம், பட் எல்லா ஹீரோஸுக்குமே ஒரே ஒரு ஆசை தான், அடுத்த சூப்பர் ஸ்டாராக எப்போ ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ வரைக்குமே அந்த ஒரு நாற்காலி அவருக்கு மட்டும்தான், அவர் மட்டும்தான் அங்கே உட்காரணும் அப்படின்றத தொடர்ந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அந்த இடத்த அவர் வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா. இது ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுக்கப்புறமாவும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வேறு யாருமே பண்ணது கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஹீரோவுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இந்த சினிமாலேருந்து குவிட் பண்ணுவாங்க, இல்லை சினிமாலேருந்து வேறு துறைக்கு வேணால் போய் அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்களே தவிர, கடைசி வரைக்குமே அந்த சினிமாவில் ஒரு நம்பர் ஒன் ஹீரோவாக இருந்திருப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம். ஆனால் இப்போ வரைக்குமே நம்பர் ஒன் இடத்துல ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் தலைவர் சொன்ன மாதிரி அந்த நம்பர் ஒன் இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான் இருக்கார். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவருடைய அண்ணா திரைப்படம் வேறு லெவல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். முக்கியமாக தலைவரை எப்படி நம்ம முரட்டு காலையிலலாம் என்ஜாய் பண்ணுமோ, முழுக்க முழுக்க வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் படமாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஒரு அண்ணாத்தை ரெடி ஆயிருக்கு. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தாண்டி எஸ்பிபி சார் கடைசியாக நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்காக ஒரு முழு நீள இன்ட்ரடக்ஷன் சாங் பாடியிருக்காரு. அதுக்காக நான் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, அண்ணாத்த படத்துடைய ஃபஸ்ட்டு லுக் எப்போ வரப்போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எப்போ வரப்போகுது, எப்போ வரப்போகுது, எப்போ வரப்போகுதுன்னு எல்லாருமே என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாதமே வரும், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிருந்தாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸஸ் வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான பிளானில் இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு ஒரு சூப்பரான அப்டேட்ஸாக விட்டு தீபாவளி அன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் தீபாவளிக்கு மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியாக தேட்டர்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது, அதை பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்ன்னு தெரியாது, தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் அப்போ படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்காங்க. ஆனால் அஃபீஷியலாக சன் பிக்சர்ஸ் வந்து சொன்னது வந்து தீபாவளி ரிலீஸ் அப்படின்ற மாதிரி. பட் என்ன இருந்தாலும் இப்போ கொரோனா காலகட்டத்தில் படம் தீபாவளி வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வருகிற ஆகஸ்ட் 12ஆம் தேதி நம்மளுடைய சிவா அவர்களுடைய பிறந்தநாள். யார் எந்த சிவா? எஸ், நம்மளுடைய அண்ணாத்தே படத்துடைய டைரக்டர். அவருடைய பிறந்தநாளாக கொண்டாட போகிறாரு. அன்னைக்கு அண்ணாத்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் தான் சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பஸ்ஸாக போயிட்டுருக்கு. நானும் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்ன நடக்க போகுது, தலைவர் எப்போ வந்து அந்த மாதிரி அவனோட போஸ்டரில் பார்க்கலாம். இதை தாண்டி இமான் சாருடைய மியூசிக்கில் ஃபஸ்ட்டு டைம் தலைவர் வந்து ஒரு மாதிரி வெல்த் வாங்க போகிறார் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரியே தான் நீங்களும் பயங்கர ஆவலாக வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய ஃபேன்மேட் போஸ்டர்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஃபேன்மேட் போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய கரியர்லேயே உங்களுக்கு பிடிச்ச போஸ்டர் எது, எனக்கு எது ரொம்ப பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி படத்தில் ஒரு சூரியன் இருக்கும், அதில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் இப்படி பார்த்துட்டு இருப்பார், அந்த ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அடிச்சுக்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்த மாதிரி எனக்கு தெரில, என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சிவா அவர்களுடைய ஷூட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனால் இது எந்த சிவா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எஸ் நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அண்ணா எஸ்கே அவர்கள், அவருடைய டான் படத்துடைய ஷூட்டிங் இப்போ பொள்ளாச்சியில் போயிட்டுருக்கு. முக்கியமான விஷயம், இந்த டான் படத்தில் மிக முக்கியமான ஒரு ரோலில் சிவாங்கி அவர்கள் நடிக்கிறாங்க, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதை கன்ஃபார்ம் பண்ணும் வகையில் இப்போ நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபோட்டோஸ் வைரலாக போயிட்டுருக்கு. சிவாங்கியும் சிவகார்த்தியானாவும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பாலசரவண அண்ணா ஒரு சூப்பரான ஒரு காமெடியன். நீங்கள் எந்த படத்தில் பாலசரவண அண்ணாவுடைய காமெடியை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கனாலோ, அவர் கொடுக்குற கவுண்டர்ஸ், அவர் பண்ணுற ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும். இந்த டான் படத்துக்காக ஒரு பயங்கரமாக வெயிட்டை குறைச்சி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி மறுபடியும் மாறி இருக்காரு, ரொம்ப அழகாக இருக்கார். அவருமே இந்த ஒரு படத்தில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடியன் கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருந்தது. அவருடைய ஃபோட்டோஸுமே வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஷூட்டிங் வந்து பொள்ளாச்சியில் போயிட்டுருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு க்ரௌடு நம்மளுடைய சிவானாவை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. அதை தாண்டி அவங்க ஷூட்டிங் எடுக்கும்போது ஒரு சில பர்மிஷன்ஸ் அவங்க வாங்கலை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதனால் அங்கே நம்மளுடைய போலீஸாரெலாம் இப்போ கொரோனா சூழ்நிலை இல்லையா, அதனால் அங்கே செக்கப்புக்கு அப்படி போகும்போது நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கரெக்டான பர்மிஷன்லாம் வாங்கிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, 44,000 ஃபைன் போட்டிருக்காங்க. நம்மளுடைய சிவானா மிரண்டு போயிருக்காரு, என்னடா இது, இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி விட்டீங்களேன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலுமே வந்து தொடர்ந்து இப்போ வரைக்குமே டான் பட ஷூட்டிங் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் தொடர்ந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு சிவானாவுடைய திரைப்படங்கள்லே இப்போ வரக்கூடிய திரைப்படங்களில் எந்த படத்தை மேலே பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்கு காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதிரின் டாடா பாபி சொல்லி, நான் பிரவீன் கேஎஸ், பாய்.